ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டம். சென்னை திருவான்மியூரில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தாமாக முன்வந்து அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களுக்கு ஆதரவாகவும் பீட்டா அமைப்பிற்கு எதிராகவும் பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மத்திய அரசுக்கு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் கோஷங்களையும் எழுப்பினர். அசம்பாவித சம்பவங்களை தடுக்கும் நோக்கில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருவான்மியூர் போலீசார் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டனர். தேசத்தின் நம்பிக்கை செய்திகளுக்காக திருவான்மியூரிலிருந்து ஷாஜகான். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே கூடியிருக்கவங்க எல்லாருமே வந்து திருவான்மியூர் ஏரியாவை சார்ந்தவங்க. எங்களுடைய தரப்பிலிருந்து மத்திய அரசுக்கு இந்த ஜல்லிக்கட்டு எதிர்ப்பை நாங்கள் காமிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். நாங்கள் எல்லாருமே ஜல்லிக்கட்டை சப்போர்ட் பண்ணுறவங்க, எங்களுடைய அடையாளத்தை அழிச்சிடாதீங்க, கொஞ்சம் இந்த பக்கம் கவனம் செலுத்துங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. ரொம்ப டிப்ளமேட்டிக்காக பண்ணணுங்கிறத நாங்கள் எய்ம் பண்ணோம். சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நாங்கள் பண்ணி முடிச்சிருக்கோம். சைலண்ட் ப்ரொடெஸ்ட் தான். நாங்கள் ஃபஸ்ட் ஒரு 5 பேர் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் எங்கள் ஏரியா ஆட்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களே வந்து ஜாயின் பண்ணாங்க. போலீஸ்கிட்டருந்து எங்களுக்கு எந்த விதமான பெரிய விதமான தடுப்பும் இல்லை. அமைதியான வழியில் நடத்தினோம். வெறுமனா யங்ஸ்டர்ஸ் மட்டுமே செஞ்சது, இந்த கட்சி சார்பாகவும் இதை செய்யலை. எங்களுடைய ஏரியா சார்பாக நாங்கள் இந்த எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிறோம். எங்களுடைய முழுமையான கோரிக்கை என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய அடையாளத்தையும் அழிச்சிட்டு வராதிங்க. அடையாளம் தான் ரொம்ப முக்கியம். எங்களை வந்து நீங்கள் இனவாதியாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் இந்தியான்னு பார்த்துட்டு இருந்தோம், இன்றைக்கி எங்களை தமிழ்நாட்டுன்னு பார்க்க வைக்கிறீங்க. இப்படியே நீங்கள் பார்க்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு தேவை, நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியாது. அன்றைக்கி நீங்கள் திண்டாடுவீங்க, பார்த்துக்கோங்க.